ஐயா ஆசிரியர் அவர்களே, உரையாற்றி சென்றிருக்கிற நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு சேகர்பாபு அவர்களே, ஜப்பானிய தூதுவர் அவர்களே, திராவிடர் கழகத்தினுடைய துணைத் தலைவர் கவிஞர் கவி பூங்குன்றன் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவர்களே, பேராசிரியர் சுலோசனா அவர்களே, வரவேற்புரை ஆற்றியிருக்கிற பொறியாளர் இன்பக்கனி அவர்களே, இந்த அரங்கில் கூடியிருக்கிற பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். கவிஞர் அவர்கள் எனக்கு கொடுத்த நேரம் 15 நிமிடங்கள் தான், ஆனாலும் ஆசிரியர் எல்லோருக்கும் மதிய உணவு இருக்கிறது, நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்ற அந்த சலுகையை பயன்படுத்தி கொண்டு தேவைப்பட்டால் இன்னும் ஒரு 5 நிமிடங்கள் 20 நிமிடங்களுக்கு என் உரையை நான் அமைத்துக் கொள்வேன். அதற்கு பிறகு ஆசிரியர் அவர்கள் பேச வேண்டும். நான் பேசத் தொடங்குவதற்கு முன்பு, இந்த நாளை சமூக நீதி நாள் என்று அறிவித்திருக்கிற தமிழக அரசு ஏன் அறிவித்தது, அதற்கான பின்புலம் என்ன என்பதை மிகச் சுருக்கமாக இன்று காலையிலே 1 நிமிட செய்தியாக எல்லோருக்கும் தோழர்களுக்கு அனுப்பியிருந்தேன். உங்களில் சிலர் கேட்டிருக்கலாம், கேட்காதவர்களுக்காக ஒரு மறு ஒளிபரப்பு. ஆசிரியரினுடைய கருத்துக்களை வைத்துத்தான் நான் அதை சொல்லியிருந்தேன். நேரலை ஒளிபரப்பு நான் சொன்னதற்கான காரணம் இதுதான். பெரியாரை பெரியார் என்று சொன்னால் அவருக்கு பெருமை சேர்ந்து விடுமோ என்று அஞ்சி சிறியோர் சிலர் அவரை ஈவேரா என்கிறார்கள். பெரியாருக்கு ஏன் அத்தனை உயரமான சிலை என்று சில குள்ளமான மனிதர்கள் கேள்வி கேட்கிறார்கள். இப்போதும் ஐயா பெரியார் சிலையை சிலர் உடைக்கிறார்கள், காவி சாயம் பூசி அவரை அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். காவி என்றால் அவமானம் என்று அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. சாகும் வரையில் சாதியை எதிர்த்து போராடிய ஐயா பெரியார் அவர்களை நாயக்கன் என்று சிலர் நக்கல் அடிக்கிறார்கள். இத்தனைக்கும் பிறகு ஐயா அவர்கள் இறந்து 50 ஆண்டுகளை நெருங்குகிற இந்த காலகட்டத்திலும் தமிழ்நாட்டில் இந்த பண்ணி இன்றைக்கும் பெரியார் உயிர்த்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே, என்ன காரணம்? வேறொன்று, நம் தமிழர் தலைவர் அவர்கள் தான் சொல்லுவார், பெரியார் அவர்களுக்கு அசையும் சொத்தும் உண்டு, அசையா சொத்தும் உண்டு. நாம் எல்லோரும் அசையும் சொத்து, நாம் எல்லோரும் அசையும் சொத்து. பெரியார் அவர்கள் தந்து விட்டு போயிருக்கிற சமூக நீதி தான் அசையா சொத்து. நான் கடைசியாக அதனை இப்படி முடித்தேன். வாங்கிக் கொண்டுதான் கடந்த செப்டம்பர் 6ஆம் தேதி நம் தமிழகத்தின் மாண்புமிகு முதலமைச்சர் சட்டமன்றத்திலே ஒரு அறிவிப்பு கொடுத்தார், தந்தை பெரியார் பிறந்த நாள் சமூக நீதி நாள். அவ்வளவுதான், இத்தனையும் உள்வாங்கிக் கொண்டு அந்த அறிவிப்பு வெளியிட வந்திருக்கிறது. ஆனால் இன்னமும் பலருக்கு புரியவில்லை. இன்றைக்கு காலையில தினமணியில ஒரு நடுப்பக்க கட்டுரை வந்திருக்கிறது, கண்டிப்பாக கவிஞர் படித்திருப்பார். கவிஞர் சொல்லுகிற போது சொன்னார், ராமனா நேரடியாக போய் போரிட்டார், வானரப்படைகள் தான் என்றார். இன்னமும் கொஞ்சம் பாக்கி இருக்கிறார்கள், சில பேர் கட்டுக்கு வந்து விட்டார்கள். அவர்களில் ஒருவன் நடுப்பக்க கட்டுரையில எழுதியிருக்கிறார், இந்த ஈவேரா பிறந்த நாளுக்கு ஏன் சமூக நீதி நாள் என்று பெயரிட்டார்கள் என்று புரியவில்லை என்கிறார். ஜப்பானியர்களுக்கு புரிகிறது, இந்த சனாதனிகளுக்கு புரியவில்லை. இந்த விழாவுக்கு அவர்களை அழைத்திருக்கலாம், ஜப்பானியர்களுக்கே புரிகிறது, இவர்களுக்கு புரியவில்லை. இவர்களுக்கு புரிய வைப்பது நம்முடைய வேலையும் இல்லை, புரிய வேண்டியவர்களுக்கெல்லாம் புரிகிறது. ஆசிரியர் அவர்களுக்கு இந்த மேடையிலே நாம் அத்தனை பேரும் நன்றி சொல்ல வேண்டும். பெரியாரை உலகளாவிய ஒரு சிந்தனையோடு உலகம் முழுவதும் எடுத்து சென்று கொண்டிருக்கிறார். ஜப்பானிய மொழியில வந்திருக்கிறது என்றால், இங்கே உரையாற்றிய கமலக்கண்ணன் சொன்னார், நான் பெரியாருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்று. நாங்கள் எல்லோரும் கமலக்கண்ணனுக்கும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம், செந்தில்குமாருக்கும், அந்த நண்பர்களுக்கும் எடுத்து சென்றிருக்கிறார்கள். நல்லது. கற்போம் பெரியாரியம் என்கிற ஒரு புத்தகத்தை ஆசிரியர் 352 பக்கங்களில் எழுதியிருக்கிறார், முழுமையாக படித்து முடித்து விட்டேன். அந்த புத்தகம் ஆய்வு நூல், அந்த அறிமுகம் யாருக்கான அறிமுகமும் யாருக்கான பாடலும் நம் எல்லோருக்குமே பாடல். நான் முன்வைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள், நம்மில் அத்தனை பேருமே ஒரு முறை அந்த புத்தகத்தை மறுபடியும் படிக்க வேண்டும். பெரியாரை படித்திருக்கிறோம், சிந்தனைகளை அறிந்திருக்கிறோம், ஆனாலும் எப்படி பெரியாரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த படிப்படியாக சொல்லிக் கொடுக்கிற உண்மையாகவே அவர் ஆசிரியர் தான். இந்த புத்தகம் படித்தவர்கள் தான் எனக்கு தோன்றிட்டு,
நாம் ஆசிரியர் என்று விடுதலை ஆசிரியர் என்பதற்காக சொல்கிறோம். இல்லை, அந்த புத்தகத்தை படியுங்கள், அவர் ஆசிரியர் தான் என்று புரியும். நமக்கு தெரிந்த செய்திகளுக்கு நுட்பமாக எங்கே இருந்தெல்லாம் இந்த சான்றுகளை காட்டுகிறார். சுயமரியாதை இயக்கம் பற்றி நாம் அறியாமல் இருக்கிறோமா? நாம் அத்தனை பேர் அறிவோம். ஆனால் இந்த சுயமரியாதை இயக்கம் என்பதை பற்றிய ஒரு நுட்பமான செய்தியை அந்த இயலில் அவர் சொல்கிறார். உலகத்திலே எத்தனையோ கட்சிகள், எத்தனையோ இயக்கங்கள் உண்டு. வர்க்கத்திற்காக உருவாக்கப்பட்ட கட்சி, வர்க்க போராட்டத்திற்காக, இனத்தின் அடிப்படையில், மொழியின் அடிப்படையில், நம் நாட்டில் சாதிக்கு கூட கட்சியும் சங்கமும் இருக்கிறது. எங்கேயாவது உலகத்தில் சுயமரியாதைக்காக ஒரு இயக்கம் உருவான வரலாற்றை பார்த்திருக்கிறோமா என்று கேட்கிறார். உண்மையிலேயே இல்லை. எங்கே தோன்றுகிறது அது? ஒரு ஆளுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். 10 வயது சிறுவனாக பெரியார் இருக்கிற போது எல்லாம் அந்த தகவல்கள் முழுவதும் நூலில் இருக்கின்றன. 10 வயது சிறுவனாக பெரியார் இருக்கிற போது பள்ளிக்கூடத்துக்கு போகிற நேரத்தில் வீட்டில் சொல்லி அனுப்புகிறார்கள், நீ மேல்ஜாதிக்கார வீட்டில் தான் போய் தண்ணி குடிக்கணும், தாகம் எடுத்தார், வேற எங்கேயும் குடிக்கக்கூடாது. அவள் வீட்டுக்கு போய் தண்ணீர் கேட்கிறார் பெரியார், 10 வயது சிறுவன். அப்போது அவர்கள் தண்ணீரை கொடுத்து விட்டு அண்ணாந்து தான் குடிக்கணும், உதடு பற்றக்கூடாது என்று சொன்ன உடனே அவருக்கு கொஞ்சம் சுருக்கு என்கிறது. குடித்து முடித்ததுக்கப்புறம் அதை கீழே வச்சிரு என்று சொல்லி உள்ளேருந்து கொஞ்சம் ஜலம் எடுத்துட்டு வந்து அதை அப்படி அலம்பிண்டு அப்புறம் எடுத்துட்டு போனாங்களே, அந்த இடத்தில் அவருக்கு சுயமரியாதை படிச்சென்று வந்தது. தான் தொட்ட ஒரு பாத்திரத்தை தொடாமல் அதன் மீது தண்ணீர் தெளித்து எடுக்கிறார்கள் என்றால் இனி நாளையிலிருந்து தாகம் எடுத்தாலும் இந்த வீட்டுக்கு வருவதில்லை, வேறு யாருடைய வீட்டுக்காக தான் போவது என்று பெரியார் முடிவெடுத்த போது வயது 10. அவர் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிய போது வயது 46 ஆண்டுகள் உள்ளே எரிந்த தனல் அந்த இயக்கமாய் வெளிவந்தது என்பதை எழுதுகிறார். அந்த சுயமரியாதை இயக்கத்தை பற்றி பெரியார் என்ன குறிப்பிடுகிறார்? எவ்வளவு செய்தியை பாருங்கள். பெரியார் எழுதுகிறார், என்னை போன்ற சாதாரணமான ஒருவன் கையில் எடுத்ததால் இந்த சுயமரியாதை இயக்கம் வேண்டுமானால் பெரிய விளம்பரம் பெறாமல் போகலாம், ஆனால் சுயமரியாதை என்கிற கோட்பாட்டுக்கு இணையாக எதுவும் இல்லை என்று பெரியார் எழுதுகிறார். என்னை போன்ற சாதாரணமான என்று பெரியார் தன்னை சொல்லிக் கொள்வார் என்றால் அவர் சாதாரணமானவர் என்றால் நாமெல்லாம் யாரானவர்கள் என்று எண்ணி பார்க்கிறார். என்றைக்கும் அது போலியான தன்னடக்கம் எப்போதும் பெரியார் இடத்திலே கிடையாது. ஏன் அப்படி அவர் சொல்கிறார் என்றால் அவர் தன்னை இயல்பாக அப்படித்தான் கருதி கொண்டிருந்திருக்கிறார். சாதாரணமாக அப்படி கருதி கொண்டிருக்கிற வரையில் தான் நம்மால் கூடுதலாக வேலை செய்ய முடியும். தன்னை பற்றியே கூடுதலாக நினைக்கிற போது வந்து சேர்கிற ஆபத்து என்ன தெரியுமா? நான் 90 கிலோ இருக்கிறேன் என்றால், தான் என்கிற கர்வம் என்றால் அது இன்னொரு 90 கிலோ அதையும் சுமந்து கொண்டு நடக்க வேண்டும். பெரியார் தன்னை தானே சாதாரணமானவராக நினைத்து கொண்டு எல்லா வேலைகளையும் தன் தோல் மீது போட்டுக்கொண்டு பணியாற்றி இருக்கிறார். நமக்கு இந்த பணிகளும் இந்த வேலைகளுமே நிறைய இருக்கின்றன. ஜோதிமணி அவர்களிடம் நான் சொன்ன அந்த செய்தி, ஒரு முறை அந்த தேர்தலில் நிற்பதற்கான வாய்ப்புகளில் சில சிக்கல்கள் ஏற்பட்டு அவர் மன உளைச்சலில் இருந்தால் இருக்கிறார் என்று நான் கேள்விப்பட்டு தொலைபேசி சொன்னேன். விரும்பா, இது இல்லைன்னா நமக்கு 1000 வேலை இருக்கு. உண்மையாகவே பெரியாரின் கைத்தடியை கையில் ஏந்தக்கூடிய பெண்ணாக அவர் எந்த கட்சியில் இருந்தாலும் ஜோதிமணியை நான் பார்க்கிறேன். எனவே நான் சொன்னேன். ஆனால் இப்போது அவர் பேசியதற்கு பிறகு எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், 2 பேர் இல்லைங்க, ஆர்எஸ்எஸ்ஸினுடைய 5 தத்துவங்கள் பின்னால் இருக்கு என்று எவ்வளவு நுணுகி பார்த்ததற்கு பிறகு நீங்க தேர்தலுக்கு போனதும் அரசியலுக்கு போனதும் சரிதானோ என்று எனக்கு இப்போது தோன்றுகிறது. தேவைப்படுகிறது. எல்லா தளங்களிலும் நமக்கு தேவைப்படுகிறது. ஒவ்வொன்றையும் எடுத்து, இந்த நாள் சமூக நீதி நாள் என்பதால் நான் சொல்லுகிறேன், ஒவ்வொன்றையும் பிரித்து பிரித்து ஐயா அவர்கள் எழுதி கொடுத்திருக்கிறார். பெரியாரும் பகுத்தறிவு, பெரியாரும் பெண்ணுரிமை சிந்தனைகளும், பெரியாரும் சமூக நீதியும், பெரியாரின் அணுகுமுறை, பெரியாரின் மனிதநேயம், அனைத்தையும் பிரித்து 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 சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லுவது போல சொல்லியிருக்கிறார். அதிலே சமூக நீதி, இன்றைக்கு சமூக நீதி நாள் என்பதால் நான் சொல்லுகிறேன். சமூக நீதிக்காக பெரியார் என்ன செய்துவிட்டார் என்று பாவம் தினமணிக்கு தெரியவே இல்லை. இந்த புத்தகத்தையாவது படித்து தொலையுங்கள் என்று நான் சொல்றேன். காங்கிரஸ் கட்சியினை சேர்ந்த நாடிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும், 1919 காங்கிரஸில் சேருகிறார், 25 வெளியிலே வருகிறார், 6 ஆண்டுகளும் காங்கிரஸ் மாநாட்டில் வகுப்பு வாரி உரிமைக்காக தீர்மானத்தை கொண்டு வந்தவர் தந்தை பெரியார். 1920 திருநெல்வேலியில் மாநாடு நடக்கிறது. பெரியார் தீர்மானத்தை கொண்டு வருகிறார்.
அந்த தீர்மானம் ஆறு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று விடுகிறது. ஆனால் அந்த மாநாட்டுக்கு தலைமை வைத்த சீனிவாச ஐயங்கார் என்ன சொல்கிறார் என்றால், இது பொதுநலத்துக்கு கேடு என்பதால் இந்த தீர்மானம் வெற்றி பெற்றாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்களிடத்துல எப்போதும் ஒரு உத்தி உண்டு, அவர்களுக்கு ஆபத்து வந்தால் தேசத்துக்கு ஆபத்து என்கிறார். அவர்களுக்கு ஒரு சிக்கல் வருகிற போது பாருங்கள், பாட புத்தகத்தில் புத்தர்களின் காலம் பொற்காலம், நான் நடத்துகிற போதே வகுப்பில் கேட்பேன், யாருக்குன்னு ஒரு கேள்வி இருக்கு பாருங்க, புத்தர்களின் காலம் பொற்காலம் நமக்கு அல்ல, யாருக்கு பொற்காலம் என்று ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. புனூல் போட்டவர்களுக்கு பொற்காலம். அண்மையில கூட ஒருவர் ரொம்ப கோபப்பட்டு, அவர் பெயரெல்லாம் மேடையில் சொல்ல வேண்டாம், கோபப்பட்டு சுகிச்சுகத்திற்கு ஆன்மீகமே புரியவில்லை என்றார். உடனே நான் எழுதினேன், சுகிசுகத்திற்கு ஆன்மீகம் தெரியாதா அல்லது அவர் தோழில் பூணூல் கிடையாதா, உங்களுக்கு எது வருத்தமாக இருக்கிறது? கிருபானந்த வாரியாரையே ஏற்காதவர் தெரிவது. எனவே சுகிசிவத்தை நான் அதிகம் பாராட்டுவதில்லை, அது அவருக்கு தொல்லையாக வந்து சேர வேண்டாம் என்பதற்காக. நீங்கள் எண்ணி பார்க்கலாம், எந்த தளத்தில் இருந்தாலும் பெரியார் விதைத்த விதைகள் எங்கும் இருக்கின்றன என்பதுதானே மருது. வேறு யார் மருதுகளுடைய கைவண்ணம் மேடையிலே கூப்பிட்டு அழைத்து பாராட்டுகிறார்கள் என்றால், இங்கே இந்த திறனில் இருக்கிற ஒரு செய்தியே மூத்த தோழராக இன்றைக்கும் என்றைக்கும் இருக்கிற அந்த உணர்வு, அவர் முழுக்க முழுக்க நம்முடைய திறனில் இருக்கிறவர் இல்லை, ஆனாலும் அந்த உணர்வாளரின் படம் இந்த திறனுக்குள் இருக்க வேண்டும் என்று ஆசிரியர் கருதுகிறார் என்றால், மருதுவுக்கும் பாராட்டு, எங்கள் மைனருக்கும் பாராட்டு. அடுத்து வருகிற புதிய படை இல்லையா, மைனரை தெரியுமா என்று ஐயா கேட்டார்கள். தெரியும், அப்பாவையும் காலையில் பார்த்தேன், ஓ மேஜரையும் தெரியுமாண்டார், மைனரையும் தெரியும் மேஜரையும் தெரியுமா என்று கேட்டார். நமக்கு எல்லா விதமான படைகளும் தேவைப்படுகின்றன. சமூக நீதியில் 20 திருநெல்வேலி, 21 தஞ்சாவூர், 22 காங்கிரஸ் மாநாடு திருப்பூர், 23 சேலம், 24 திருவண்ணாமலை, 25 காஞ்சிபுரம், 6 செய்திகளையும் ஐயா எழுதியிருக்கிறார். 21வது ஆண்டு மாநாடு தஞ்சாவூரில் நடக்கிறது, அப்போதும் பெரியார் தீர்மானத்தை கொண்டு வருகிறார், ராஜாஜி தான் மாநாட்டுக்கு தலைவர். ராஜாஜி என்ன சொல்கிறார் என்றால், இதை நாம் கொள்கையாக வைத்துக் கொள்ளலாம், தீர்மானமாக நிறைவேற்ற, கொள்கையாக வைத்துக் கொண்டு ஊர்வாய் தான் போடணும், என்ன பயன், அதாவது நடைமுறைக்கு வரவிடாமல் கொள்கையாக வைத்துக் கொள்ளலாம், ஆனால் தீர்மானமாக கொண்டு வர வேண்டாம் என்கிறார். பிறகு இவர்களெல்லாம் ஒழியட்டும், வரதராஜன் நாயுடு ஒரு மாநாட்டுக்கு தலைமையேற்கிற போதும் அந்த தீர்மானம் அனுமதிக்கப்படவில்லை. கடைசியாக ஐயா பெரியார் எப்போது பொறுமை இழந்தார் என்றார், அவர் மிக நெருக்கமான நண்பராக கருதுகிற திருவிக்கா தலைமையற்ற காஞ்சிபுரம் மாநாட்டிலும் மறுக்கப்பட்ட போது அவர் வெளியிலே வந்தார். இத்தனை செய்திகள் அதில் உள்ளே இருக்கின்றன. பெரியாருடைய போராட்டங்கள் கள்ளுக்கடை மறியலிலே தொடங்கி, 1920 கள்ளுக்கடை மறியலில் தொடங்கி வைக்கம் போராட்டம், பேரன் மாதேவி குருகுல போராட்டம், வரிசையாக அனைத்து போராட்டங்களும், பிள்ளையார் சிலை உடைப்பு போராட்டம், இந்த திருவல்லிக்கேணியில் இருக்கிற பிராமணால் கஃபே பெயர் அழிப்பு போராட்டம், அது ஒரு பெயர் அழிக்க வேண்டுமா என்று கேட்கிறார். பல பேருக்கு பல சந்தேகங்கள் இருக்கின்றன. இன்னும் சில பேர் குழம்பி குழம்பி நாங்கள் தமிழரா திராவிடரா என்று தெரு தெருவாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். பாவம், நீங்கள் தமிழர்கள், நீங்கள் திராவிடர்கள், ஒரு திராவிட கருத்தியலை ஏற்றுக்கொண்டிருந்தால் திராவிடர்கள். ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா, பெங்களூர் ஐயங்கார் பேக்கரியில் பெங்களூரை மட்டும் நீக்கினால் போதும் என்றால் நீங்கள் தமிழர்கள், நாங்களும் தமிழர்கள். ஐயங்காரை முதலில் நீக்க வேண்டும் என்றால் நீங்கள் திராவிடர்கள். வெறும் பெங்களூரை மட்டும் நீக்கினால் போதாது, ஐயங்காரை முதலில் நீக்கு. ஒரு கூட்டத்தில் நண்பர் பேசிக் கொண்டிருந்தார், ஜாதி அமைப்பு வேண்டும், ஜாதி கட்டுப்பாடு வேண்டும், ஜாதி இருந்தால்தான் நமக்கு பாதுகாப்பு என்று பேசிக் கொண்டிருக்கிற போது இன்னொருவர் எழுந்து அதை கடுமையாக மறுத்தார். அந்த நண்பர் பேசுவதை நான் ஏற்கவில்லை. நானும் தொடக்கத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன், ஜாதி ஜாதி என்றே சொல்லிக் கொண்டிருக்கிறார், அப்படி சொல்லக்கூடாது, சாதி என்று சொல்லுவோம். அவர் சாதி சங்கத்தை மறுக்கவில்லை, ஜாதி என்று சொல்லாதீர்கள், சாதி என்று சொல்லுங்க என்றார். ஜாதி மட்டும் கூடாது என்றால் நீங்கள் தமிழராக இருக்கலாம், சாதியே கூடாது என்றால் நீங்கள் திராவிட தமிழர் தான். அதுதான் அடிப்படை. உங்களுக்கு அந்த சந்தேகம் போகாது, ஏனென்றால் அந்த சந்தேகம் உண்மையானது அல்ல. யார் திராவிடர் யார் தமிழர் என்று திரும்ப திரும்ப குழம்பி கொண்டிருக்கிறவர்கள் எல்லோருக்கும் சேர்த்து தான் ஐயா அவர்கள் அந்த பிராமணால் கஃபே என்கிற பெயரை கூட நீக்க வேண்டும் என்று பெரியார் ஒரு போராட்டத்தை எத்தனை காலம் நடத்தினார். தினந்தோறும் மாலையில 5 பேர் போய் அந்த உணவகத்துக்கு முன்னால் ஆர்ப்பாட்டம் செய்வார்கள். அதே போலத்தான் வடநாட்டு சேட்டுகள் கடைக்கு முன்னால் தினந்தோறும் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் செய்வார்கள்.
இவர்களெல்லாம் ஐந்து பேர் ஆறு பேர் தானே வந்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் என்ன நடக்க போகிறது என்று நினைத்தால் தினந்தோறும் வருவார்கள். ஆங்கிலத்தில் இந்த நியூசன்ஸ் என்று சொல்வார்கள் பாருங்கள். இதை விட பெரிய தொல்லையை வேறு யாரும் கொடுக்கவே முடியாது. அவனுக்கு எப்போது ஐந்து மணி ஆறு மணிக்கு கடைக்கு ஆள் வருகிற போது இங்கே போய் ஆறு பேர் எந்த விதமான அடிதடியோ வன்முறையோ அல்ல, அமைதியாக கையெடுத்து வணங்கி இந்த கடைக்குள் போகாதீர்கள். இதை விட அவனுக்கு தொல்லை வேற என்ன இருக்க முடியும்? எத்தனை விதமான போராட்டங்களை ஐயா நடத்தினார்? கடைசியாக 1957 நடத்தின மிக உச்சகட்ட போராட்டம் சட்ட எரிப்பு போராட்டம். அதற்கு பிறகும் 1960 ராமர் படையெடுப்பு போராட்டம், அதற்கு பிறகு தமிழ்நாடு நீங்களாக இந்திய வரைபட எரிப்பு போராட்டம். இது யாருக்காக நான் அடுத்து சொல்கிறேன் என்றால், நம்ம திராவிட மாத்தமிழரான குழப்ப கோஷ்டி இருக்கா, திராவிட நாடு நீங்களாக என்று பெரியார் சொல்லவில்லை, தமிழ்நாடு நீங்களாக இந்திய வரைபட எதிர்ப்பு என்கிற வரைக்கும் தொடர்ச்சியான போராட்டங்களை பற்றிய செய்திகள். இந்திய அரசமைப்பு சட்டம் முதன் முதலாக திருத்தப்பட்டது நான் இங்கு நடத்திய பெரியார் தலைமையிலான போராட்டங்கள் தான் என்பதற்கான சான்று எங்கே இருக்கிறது? 1951 மே மாதம் 29ஆம் தேதி பிரதமர் நேரு அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசிய உரையிலிருந்து ஐயா எடுத்து கொடுத்திருக்கிறார். இப்போது ஜோதிமணி அவர்கள் எடுக்கிறார் என்றால் அவர் இங்கே நாடாளுமன்றத்தில் உறுப்பினர், எடுத்துவிட முடியும். ஆனால் இங்கே அமர்ந்து கொண்டு எல்லாம் இந்த நூலகத்தில் இருக்கிறது. இந்த தமிழ்நாட்டின் வரலாறு, இந்தியாவின் வரலாறு இந்த நூலகத்தில் இருக்கிறது. இதை பயன்படுத்திக் கொள்ளுகிறவன் எல்லோரும் அறிவாளியாக இருப்பார். நேரு என்ன பேசுகிறார்? நேருவினுடைய சொற்களை ஆங்கிலத்தில் அப்படியே எடுத்துக் கொடுத்திருக்கிறார். ஐயா, யூனோ த இமீடியட் காஸ் ஃபார் பிரிங்கிங் திஸ் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் நீங்கள் குறித்துக் கொள்ள வேண்டும். அது முதல் திருத்தம் இல்லை என்று சிலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். யூனோ த இமீடியட் காஸ் அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம், ஆனால் உடனடி காரணம் த இமீடியட் காஸ் ஃபார் பிரிங்கிங் திஸ் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் டு திஸ் கான்ஸ்டிடியூஷன். யூ ஆல் நோ தட் சர்டன் ஹேப்பனிங்ஸ் வேர் இன் மெட்ராஸ் ஸ்டேட் தேர் வேர் certain happenings near the Britain solidarity there were certain happenings in Madras which forced us to bring these amendments. சென்னையில் மாகாணத்தில் நடந்த சில நிகழ்வுகள் தான் இந்த திருத்தத்தை கொண்டு வருவதற்கான ஒரு வேகத்தை, தேவையை நமக்கு கொடுத்தது. எனவே இந்திய அரசமைப்பு சட்டத்தை திருத்தியது தன்னை சாதாரணமானவன் என்று சொல்லிக் கொண்டாரே ஐயா பெரியார் அவர்கள்தான். அனைத்து செய்திகளையும் இப்படி வரிசையாக ஒவ்வொன்றாக எடுத்து சொல்லியிருக்கிற அந்த காட்சியடை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த புத்தகம் புதிதாக இயக்கத்திற்குள் வருகிற ஒவ்வொருவருக்கும் படிப்பதற்கு கொடுக்கப்பட வேண்டிய புத்தகம். நான் உண்மையாக நேற்றைக்கு நான் தருகிறேன். இனிமேல் புதிதாக யாராவது திராவிட இயக்கம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் எங்கும் போக வேண்டாம், தற்போம் பெரியாரியம் என்னும் இந்த ஆசிரியரின் புத்தகத்தை பரிசாக கொடுங்கள். அதைவிட முக்கியம் அவர்களை படிக்க சொல்லுங்கள். பரிசு வாங்கி கொடுவார்கள், எல்லோரும் படித்தாக வேண்டும். இறுதியாக நேரம் கருதி ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அதாவது அந்த மருத்துவக் கல்லூரியில் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். நீட்டுத் தேர்வை எதிர்க்க வேண்டும் என்கிற அதே நேரத்தில் பிள்ளைகளுக்கு தன்னம்பிக்கை வளர்க்க வேண்டும். ஒரு நாளும் தற்கொலையை கையில் ஏந்தக்கூடாது என்பதை நாம் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கிறது. மருத்துவராகவில்லை என்றால் இந்த உலகத்தில் வாழ முடியாதான் இல்லை. அந்த மருத்துவக் கல்லூரியில தான் முதன் முதலாக வடக்கு 1950 ஜனவரி 26 அரசமைப்பு சட்டம் வருகிறது. ஜூன் மாதமே வழக்கு போடுகிறார்கள். சந்தகம் துரைராஜன், சீனிவாசன் என்று இரண்டு பேர் வழக்கு போடுகிறார்கள். எல்லா செய்தியும் உள்ளே இருக்கிறது, தேதியோடு இருக்கிறது. ஜனவரி மாதத்திலே அரசமைப்பு சட்டம், ஜூன் மாதத்திலே வழக்கு. அதை விட வேடிக்கை என்ன தெரியுமா? ஜூலை மாதத்திலே தீர்ப்பு, உயர் நீதிமன்றத்திலே உடனே தீர்ப்பு. இரண்டு செய்திகள், எந்த சம்பகம் துரைராஜன் வழக்கு தொடுத்தாரோ அவர் மருத்துவக் கல்லூரிக்கு விண்ணப்பிக்கவே இல்லை. அதைவிட கொடுமை, வழக்கு தொடுத்த அந்த அபிடவிட் என்று சொல்லுகிறோம் பாருங்கள், அதிலே அவர் கையெழுத்து கூட போடவில்லை. கையெழுத்து கூட போடாத ஒரு மனுவை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு அடுத்த மாதமே தீர்ப்பளித்தது. இது 50 ஜூலையில் உச்ச நீதிமன்றத்துக்கு தமிழக அரசு போனது. உச்ச நீதிமன்றத்திலும் டிசம்பரிலேயே அவர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுத்து விட்டார்கள். பிறகு இத்தனை உச்ச நீதிமன்றம் கவனிக்க வேண்டும், நாம் சட்டத்தை மட்டும் திருத்தவில்லை, உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளையும் ஐயா பெரியாரின் கைத்தடி நொறுக்கி போட்டிருக்கிறது என்பது வரலாறு. இத்தனை செய்திகளையும் சொல்லுகிறார்கள். நான் இறுதியாக சொல்ல விரும்பிய செய்தி, 2 நாட்களுக்கு முன்னால் எனக்கு ஒரு தொலைபேசி வந்தது வெளிநாட்டிலிருந்து. அது எந்த நாடு என்று கூட அந்த எண்ணெய் வைத்து என்னால் சட்டென்று கணிக்க முடியவில்லை. அந்த நண்பர் அங்கிருந்து பேசினார்,
डॉक्टर सत्यमूर्ति जेनेटिक इंजीनियरिंग तुम्हें और पेरासर नान कोरियावेसुग्रेन नान सेलत पकड़ पान नानूम माने इंडम पल्ले कलरासर इंडियाम पल्ले कल के इतने सीन कुग्राम इवेनाटे पिन्णियों उदेमोकमें अगुदानक नूल आसर नूल पड़ते उड़ी तोड़ अरमोड़ उड़ेग्रार उड़ेदान सोर्तवर उन्मये वेत नान पल्ले कल पल्ले कणवेन्सल इप्पर मनिधन இப்படிப்பட்ட ஒரு இயக்கம் நீங்கள் பிறந்த மண்ணில் இருக்கிறது என்று சொன்னால் அந்த இயக்கத்தை பற்றியும் இன்றும் அதனுடைய நிலை பற்றியும் நீங்கள் ஒரு புத்தகத்தை கொண்டு வாருங்கள் நாங்கள் கொரிய மொழியிலே மொழிபெயர்த்து பல்கலைக்கழக வெளியீடாக வெளியிட விரும்புகிறோம் என்று சொன்னார்கள். ஜப்பான் ஆயிற்று. இப்போது கொரியா எந்த புத்தகத்தை நான் மொழிபெயர்ப்பதற்கு பரிந்துரைக்கலாம் என்று அவர் கேட்டார். இரண்டு நாள்களில் சொல்கிறேன் என்றேன். ஆசிரியர் அனுமதி தாள் தப்போம் பெரியாரியம் என்கிற இந்த நூலை விட பொருத்தமான ஒன்று இருக்க முடியாது. ஆசிரியரின் அனுமதி வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.